ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம சேலஞ்சிங் வீடியோவில் 5th டே. இன்றைக்கி என்னன்னா, ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு தொடது ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அதைத்தான் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த ப்ளக் இருக்கு இல்லையா, அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து மறந்து அப்படியே அதை வந்து அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அது வந்து நமக்கு ஷாக் அடிக்கிறக்குரிய வாய்ப்பு அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து மாத்துறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே கஜா முஜான்னு இருக்குது. நிறைய பிளாஸ்டிக் கவரில் கட்டி வச்சது அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக எடுத்து வைக்கிறக்கூடிய டைம் கிடைக்காது. அந்த மாதிரி வரும்போது காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பையை அப்படியே தூக்கி அப்படியே வச்சுருது, அந்த மாதிரியெல்லாம் செய்வேன். சம்டைம்ஸ் ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் இருந்தால் அப்படி தான். இதுக்கு இடையில வந்து எனக்கு ஷூட்டிங் இருந்துச்சு, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வீடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாமே முடியல. ஸோ எல்லாமே அப்படி அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே இப்போ வெளியே எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்ட்டுருக்கேன். இது வந்து கிளாஸ் ட்ரே, அதனால் எனக்கு அது சுத்தம் பண்ணுறதுனாவே பயம். ஏன்னா அது எங்கேயாவது திடீர்னு எங்கேயாவது இடிச்சதுன்னா போச்சு, அவ்வளோதான் உடஞ்சிரும். அதனால் எனக்கு அது ரொம்ப பயம். அதே மாதிரி இந்த டோரில் இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ அது வந்து பரவாயில்ல, ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இதெல்லாமே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக போட்டாச்சு. நான் வந்து ஒரு பனியன் கிளாத் எடுத்து அதை வந்து பச்சைத்தண்ணியில் முக்கி தொடச்சிட்ருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு சும்மா வந்து எந்த சொல்யூஷனுமே போடாமல் தான் தொடக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த சோப்பு தண்ணியெல்லாம் போட்டோம்னா அதுக்குள்ளே அந்த வாடை வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சும்மா தண்ணியில் முக்கி அந்த தூசு அதே மாதிரி நிறைய அழுக்கெல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா அந்த வாஷர் கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ரிட்ஜில், அது பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய அழுக்கு சேர்ந்து நிற்கிது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி வளைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த இதில் நம்ம சொல்யூஷனில் முக்கி நல்லா தேய்ச்சா போதும், அழுக்கு அப்படியே வரும். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு தடவை தான் தேய்ச்சா அதுக்குள்ளேயே அந்த ப்ரஷ்ஷை அந்த அளவுக்கு கருகரான்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த இடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி, எறும்பு அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அழுக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து தொடக்கல, ஏன்னா அந்த வாஷருக்குள்ளே வந்து நமக்கு துணி போட்டு தொடக்க முடியாது. அதனால் நான் வந்து இப்போ தண்ணி தான் ஊற்றி விட்றேன். தண்ணி ஊற்றி விட்டாவே கரெக்டாக எல்லாமே அழுக்கெல்லாமே எடுத்து வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஒழுகி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அங்கே ஒரு துணி இல்லாட்டி ஏதாவது மேட்டு போட்டால் போதும், தொடக்கிறதுக்கும் ஈஸி. இல்லைன்னா நம்ம வந்து அந்த வாஷர் வந்து தொடச்சி எடுக்கிறதுனா ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கு அது அப்படி பண்ணுறது. ஸோ அதனால தான் தண்ணி ஊற்றி அப்படியே இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் வந்து வினிகர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து வேற ஒரு கிளாத் எடுத்து அது அந்த வினிகரில் முக்கின அந்த துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்ருக்கேன். இப்படி வினிகரில் முக்கி துடைக்கும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நல்லா வாசமாக இருக்கும், அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதே மாதிரி எதாவது பாக்டீரியா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட போயிடும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, உள்ளே வந்து எல்லாமே துடைச்சாச்சு. ஸோ அந்த கிளாத் வச்சு நான் வந்து வெளியேவும் துடைச்சிட்ருக்கேன். வெளியே பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடியிலலாம் நல்லா அழுக்காக இருக்குது. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து திடீர் திடீர்னு துழைப்போம், பையன் பொண்ணு எல்லாமே திறந்துட்டு தான் இருப்பாங்க, இது ஏதாவது சும்மா சும்மா திறந்துட்டுருப்பாங்க. ஸோ அதனால் கையில் இருக்கிற அழுக்கெல்லாமே அதில் சேர்ந்து ரொம்ப கருப்பாயிருச்சு கைப்பிடி. ஸோ அதையுமே நான் வந்து இந்த க்ளீனிங் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த இதை வச்சு தான் நல்லா ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சா போதும், நல்லா அழுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து தண்ணி
சேர்ந்துருக்கும். ஸோ அந்த தண்ணி எடுத்து மாற்றலாம் அப்படின்னு பார்த்தா ட்ரையாக தான் இருந்துச்சு, தண்ணி இல்லை. எனக்கு தோணுது இது சம்மருங்கிறனால அதில் தண்ணி வரலன்னு நினைக்கிறேன். விண்டர் சீசனாக இருந்தால் அதில் தண்ணி நிறைஞ்சு அது ஃப்ரிட்ஜுக்கு கீழே கூடி ஒழுகிட்டுருக்கும். ஸோ அதை வந்து மாற்றலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து பேக்கில் பார்த்தா இல்லை. ஸோ பேக் சைடு தொடச்சாச்சு, அதேமாதிரி மேலே அதுவுமே தொடச்சாச்சு. ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணியாச்சு. இப்போ எதுவுமே ட்ரே எதுவுமே வைக்கல, இருந்தாலுமே கூலிங் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ எல்லாம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ட்ரே அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக்கு ரேக் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நல்லா கழுவிட்டுருக்கேன். கழுவி துணி வச்சு நல்லா தொடச்சாச்சு. இப்போ வந்து நல்லா தொடச்சதுக்கப்புறமா அந்த ட்ரேயும் அதேமாதிரி ரேக் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் மாதிரி நான் போட்டிருக்கேன். அது என்னன்னா, இங்கே வந்து பசங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் புக்குக்கெல்லாம் அட்டை போடுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பிளாஸ்டிக்கு, இது வந்து ரோலாக தான் கிடைக்கிது. இந்த இதை விட பெரிய ரோலாக இருந்துச்சு. அட்டை போட்டதுக்கப்புறமா பேலன்ஸ் வந்ததை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி முள்ளு முள்ளாக இருக்குது, கீழே வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு சர்ஃபேஸு. ஸோ இதை வந்து நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் அந்த ட்ரே தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ட்ரேயில் போட்டோம்னா நல்லா கரெக்டாக நின்றுக்குது. இது வந்து அந்த ட்ரேயில் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணியாக இருக்கணும். அது சொத சொதான் தண்ணி இருக்கக்கூடாது, ஆனால் வந்து லைட்டாக ஒரு தண்ணியோட இது இருந்தால் மட்டுமே அது வந்து நல்லா ஒட்டிக்கும். இது வந்து அந்த சைடு இந்த சைடு நழுத்தினா கூடி போகாது, அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த முள்ளு முள்ளாக இருக்கிறனால அந்த சர்ஃபேஸ் வந்து மேலே தான் வருது. ஸோ நம்ம வந்து பாத்திரம் வச்சாலுமே அது வந்து நகர்ந்துட்டு போகாது. இது வந்து ரொம்ப லாபம், நிறையா மேட்டெல்லாம் ஆன்லைனில் விற்கிது. ஸோ அதை வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிடச்சா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து கூலிங் பேடு. இது வந்து கரண்ட்டு போனால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் எப்போவுமே கூலிங்காக இருக்கிறதுக்காக இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினப்பவே தந்தாங்க. இந்த கூலிங் பேடு வந்து நமக்கு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், டோரில் வேணால் வச்சுக்கலாம், அதே மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறல்ல ட்ரே அதில் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் வச்சாலும் இது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறியெல்லாம் வாங்கி அந்த பேக்கில் போட்டு வச்சுருக்கோம், அதை அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து கீரை. கீரைக்கு வந்து நான் பிளாஸ்டிக் கவர் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாமே வச்சிட்றேன். இது பால், அது வந்து பட்டர். ஓப்பன் பண்ண பால் வந்து இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருவேன். இது வந்து கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து திரும்ப பேலன்ஸ் இருக்கிறத அதுக்குள்ளேயே நான் வைக்கிறேன். அவ்வளோதான், அங்கே முடிஞ்சது, எல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து டோரில் என்னென்னா ஜாமு, அதே மாதிரி அந்த பாட்டில் எதுனா நம்ம வந்து மாவு அரைச்ச பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பாட்டில் ஆக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸு, அதுமாதிரி ஈஸ்ட்டு, அதே மாதிரி என்னோடய நெயில் பாலிஷ், அதுவுமே நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா டோரில் பார்த்திங்கன்னா அது வந்து சோடா. இப்போ வந்து பயங்கர வெயில் இல்லையா, சோடா வந்து நம்ம லெமன் கூட சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். கீழே ரேக்கில் வந்து பச்சைப்பயிரும் அதே மாதிரி மஞ்சள் பொடியும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அது இது பிளாஸ்டிக் கவரில் இருந்தது எல்லாமே எடுத்து மாற்றியாச்சு. இப்போ வந்து இவ்வளோதான், இனி வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஃப்ரிட்ஜில். இனி நம்ம வந்து ஏதாவது வாங்கினோம்னா நல்லா கரெக்டாக வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கு நான் வந்து மதியானம் என்ன சொல்கிற வெற்றிகரமாக இந்த ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதேமாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான், இனி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாவரையும் நான் பார்க்குறேன். அதுவரை எல்லாருக்கும் பாய்.